ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கானது இருக்குது. ஸோ செல்ஃப் கேர் ருட்டீன் தான் வந்து இதுலேயும் வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ்க்கு பிஃபோர் வந்து நம்ம என்னெல்லாம் செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பெடிக்யூர்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுனால இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு பாடி வாஷ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து பாடி வாஷ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் வந்து ரெண்டு காலமே உள்ளே விட்டு ஒரு 10 minutes நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த ஹீட்டான வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு முடையா இருக்குமே. ஸோ நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 10 minutes வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து உக்காந்துருந்தேன். அண்ட் பக்கத்துலேயே இந்த செடியும் இருந்துச்சு. சரி, அதை எப்படி காட்டாமல் இருக்க முடியும்னு அதையும் வந்து காட்டினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அந்த சோப் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு இப்படி நல்லா நம்ம தேய்ச்சோம்னா அந்த இருக்க டர்ட் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். கால் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு அடியெல்லாமே நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ராக் மாதிரி இருக்குள்ளே அதெல்லாமே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நான் ரெண்டு காலுக்குமே பண்ணிவிட்டு அகெயின் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பெடிக்யூரில் பண்ணேன். ஸோ ரொம்ப வந்து டீட்டெயில்டாகலாம் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட் அதே ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா கையும் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேசர். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் காலில் இருக்க அந்த சின்ன சின்னதான ஒரு ஹேர் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத புதுசாக இருந்துச்சு. ஸோ என்ன வளருன்னு தெரியல, ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணலாம் சொல்லி அதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் கபோர்டில் போய் வச்சேன். ஸோ கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீனும் பண்ணணும். ஸோ அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல, அந்த மாதிரி கிடக்கு. ஸோ எல்லாமே அப்பப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அப்பப்போ அங்கங்கேயே போட்டுடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரீ வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளேட்டிங் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கட்டினா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன். பிகாஸ் இது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ நான் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட பண்ணது கிடையாது, பிகாஸ் அவ்வளோவாகவும் இல்லை. ஸோ அது தெரியாது, அதனால நான் அப்படி பண்ணது கிடையாது. ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ரேசரும் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் வந்து நமக்கு தேவை. சும்மா ரஃப்பான ஃபேஸில் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிப் ஏரியாவில் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிம்பிள் வந்து இன்னுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து அது மாதிரி தான் இங்கே மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் தொட்டு பார்த்தா மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அண்ட் ஈவினிங் நான் வந்து அகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். 3 hours later. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து டீடாங்கிள் பண்ணணும். நேற்று ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து தூங்கிட்டேன். ஹேர் ரொம்ப ட்ரையாக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீடாங்கிள் பண்ண ஹேரை வந்து பின்னி போட்டுருவேன். அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிடுவேன். அண்ட் இப்போ வந்து இப்படி தான் விட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி வைப்ஸ் வந்துருச்சு போல், எல்லோரும் பட்டாசு வச்சுட்ருக்காங்க. ஸோ சைடில் சவுண்டெல்லாம் கூட கேட்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணதுக்கு வந்து நம்ம நெயில் பாலிஷ் போடல. ஸோ அது போடலான்ட்டு நான் நெயில் பாலிஷ் விட்டு வந்தால் கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கரண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நான் அடிக்கிறேன். ஸோ நான் போட ட்ரெஸ் எதுலேயுமே எல்லோ கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லோ வந்து இப்போ ரீசெண்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்கு, ஏன் அப்படின்னு தெரியல. பட் நெயில் அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காலுக்கும் வந்து நான் எல்லோ அடிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்.
அண்ட் இந்த கிட் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் ஃபேஷியல் கிட். ஸோ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது இப்போ தான் நான் தீபாவளி டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் மேபி யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். தி நெக்ஸ்ட் டே, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ நான் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ்க்கு தான் போயிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பார்லரில் போய் எடுத்தால் எனக்கு ரொம்ப தின்னாகவே எடுத்து விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம இங்கே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஸோ நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ராடாக தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து விடுங்க, அதை மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாகவே வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலி சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெல்லி ஃப்ரெஷ் பக்கத்துலேயே இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.